குழந்தை செல்வத்திலே இருக்கு எங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆடை அணிவித்தார் என்ன ஆடை முகமோ குரங்கு முகம் உடலோ மனித திரகம் இப்படிப்பட்ட அவர்களுக்கு சல்லடாடை அணிவித்து அணிவித்து தேவையான காய்கனிகளை காய்கறிகளை கொடுத்து கொடுத்து உசிக்க வைத்தார் உசிக்க வைத்தார் கல்வியானும் என்று சொல்லக்கூடிய கல்விகளை போதிக்க வைத்தார் கல்விகளை போதிக்க வைத்தார் அது மட்டுமா என்னங்க விளையாட்டு அந்த விளையாட்டு எங்கேயோடு அந்த மிருகங்களை ஆமாம் வென்று வர வேண்டும் என்று ஆமா வாக்களித்தார் வாக்களித்தார் அதுக்கு தேவை என்ன என்ன பயிற்சி பயிற்சி என்ன பயிற்சி என்னென்ன வில் பயிற்சி வில் பயிற்சி கதை பயிற்சி கதை பயிற்சி கோல் பயிற்சி கோல் பயிற்சி வெற்றி பெற்ற மாணவருக்கு வெற்றி அரசாங்கம் ஆமாங்க பரிசு கொடுக்குது பரிசு கொடுக்கிறது கிராமத்திலே ஊர் பஞ்சாயத்திலே ஆமா பரிசு கொடுக்குறாங்க பரிசு கொடுக்குறாங்க நம்ம கிராமத்து பிள்ளை இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சு நல்ல மார்க் எடுத்தாம்பா ஆமா அது ஒரு மரியாதை மரியாதை கொடுக்குறாங்க அதே போல எங்களுக்கு பரிசை வைத்தார் எங்களுக்கு பரிசை வைத்தார் யாருக்கு உங்களுக்கு எனக்கு என் தம்பிக்கும் ஆமா சுக்ரிபா பாலி பாலி இந்த நான்கு திக்கிலே சென்று சென்று உங்களை எதிர்த்தவரை எதிர்த்தவரை வெற்றி சிறை பிடிக்க வேண்டும் ஆமா என்னங்க 70 வல்லர வானர சைன்யம் 70 வல்லர வானர சைன்யம் வாழக்கூடிய இடம் இடம் கிக்கந்தாபுரி கிக்கந்தாபுரி அந்த நாட்டிலே வனத்திலே வாழ்ந்தது ஆமா கூட்டங்கள் என்ன கூட்டம் குரங்கு கூட்டம் குரங்கு கூட்டம் வானர கூட்டம் வானர கூட்டம் என்னை பார்த்தார் ஆமா கோபம் கொந்தளித்து எதற்காக முகமோ அவர்கள் முகம் குரங்கு முகம் உடலோ மனிதர்காக வித்தியாசம் காட்டுகிறது ஆமா என்று 70 வல்லர வானர செஞ்சோம் சைன்யமும் என்னை வட்டம் விட்டான அப்படியே சுற்றி நின்றன ஆமாங்க மீற முடியுமா முடியாதுங்க 70 வல்லரன்னா வெள்ளம் வந்து அணைப்பட முடியுமா முடியாதுங்க கணக்கிட முடியாது ஆமா அப்படிப்பட்ட சேனா சேனா தன்யங்கள் நடுவில் அகப்பட்டு ஆட்டு மந்தையிலே ஓனாய் புகுந்து ஆமா கூட்டங்களுக்கு நீ அப்படி என்று உங்களுக்கு 70 வல்லர வானரசின குரங்கு கூட்டத்துக்கு படைத்தலைவர் அந்த வாழ்ந்து வந்தால் கிருக்குந்தாபுரி ஆமா அந்த கிருக்குந்தாபுரி ஆட்சி புரிய மன்னனாக எனக்கு மதுடா சூட்டி வைத்தோம் தம்பி சுக்ரீவர்
அவன் இருக்க ஆமா ஆபத்துக்கு ஆஞ்சநேயர் இருக்க இருக்க பெரியவர்கள் பார்த்தாயா ஆமாங்க அமர்ந்து கொண்டிருக்கின்றார் யாரு யார் அனுவார் அனுவார் அதிசயமாக நீங்களோ இரண்டு உருவா முகமோ குரங்கு முகம் உடலோ மனிதாதிரேகம் உங்களுக்கு யாருங்க பொன் கட்ட கொடுத்தது என் பலத்திலும் என் குணத்திலும் குணத்திலும் என்னுடைய பெருமையிலும் ஆமாங்க சிறந்து விளங்க வேணும் என்று ஆமா வந்தவ யாரு யாரு என் மனைவியார் தெரியுமா யார் 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 மண்ணு கொட்டி வச்சுக்கிட்டு தாரு நிக்கிறீங்களா என்னது மண்ணு கொட்டி வச்சுக்கிறாங்க தாரு நிக்கிறீங்களா தாரு இல்லப்பா இது தாருன்னு சொல்லத தரை தரை இத தாங்கறது யாரு பூமாதேவி பூமாதேவி ஆமா நம்ம பெற்று விட்டாங்க நம்முடைய தாயார் தாயார் ஆனா எவ்வளவு அக்கறம் பண்ணாலும் ஆமா இந்த அம்மா ஏத்துக்கிறா உண்மைதாங்க அக்கறமும் அநியாயத்தை ஏற்றுக்கொள்வது ரெண்டு தேவி தான் ஆமா யாரு யார் பூமாதேவி பூமாதேவி கங்காதேவி கங்காதேவி பிறகுதான் நம்ம பெற்ற தேவி ஆமா என்ன இந்த மண்ணில எவ்வளவு பாவத்தை பண்றோம் பண்றோம் அக்கறம் செய்யறோம் பலவித கொடுமை பண்றோம் பண்றோம் கங்கையில போறோம் அசுத்தம் பண்றோம் அசுத்தம் பண்றோம் அந்த கங்கை யாரு யாரு சிவனுடைய சிரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவி 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 உமாதேவி ஆமா அக்னி தேவி அக்னி தேவி இவங்க மூணு பேரும் தான் நல்லவங்க ஆமாங்க அவங்க கோபம் கொண்டாங்க ஆமா உலகமே தாங்காது உலகம் தாங்காதுங்க பிறகுதான் நம்ம பெற்ற தாய் இல்ல உண்மைதான் அப்படி இந்த பூமியிலே எம்மையும் நம்முடைய இனத்தை தாங்கக்கூடிய யாரு யாரு உமாதேவி உமாதேவி தரைதனை தாங்கக்கூடிய தாயார் தாயார் இந்த தரணியிலே பிறந்தது யாரு யாரு என் மனைவி தாரா தாரா சுருக்கமா சொன்னா தாரை விளக்கமா சொன்னா தாரா தாரை என்பவரை மறந்து நானும் என் மனைவியும் மனைவியும் இந்த சுகபாகத்திலே பிள்ளை பிறந்தான் ஒரே ஒரு பிள்ளை ஆமா பெயர் யாரு யாருங்க என் பிள்ளை போய் எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளையாது அது யாருக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைங்க அங்கதன் அங்கதன் அங்குதன் அங்குதன் அப்படி அங்கதன் என்ற பிள்ளைக்குரிய பெற்றி பெற்றி பெருமையோடு வாழ்ந்து வருகிறோம் ஆமா வாழ்ந்து தரோம் எதற்காக சிவனியோட வரம் பெற போகிறார் ஆமாம் அந்த வரம் வரம் நாம் பெற்றால் என்ன ஆமா சிவன் அடியாருக்கு தான் வரம் கொடுக்க மாட்டாரா
அம்மா. ஆண்டவன் கிருபை உனக்கு மீண்டும் பெற வேண்டும். அப்படியாகட்டும். கற்பக விருட்சன் போல் அற்புதம் ஆகிய இந்த சபைக்குள் வந்தவர் தெளிவாக எடுத்து சொன்னால் தெரியும் அம்மா. இது என்ன நாடு? இதுவா கிஷ்கிந்தாபுரி? என்னுடைய பெயர் தெரியுமா? உங்கள் பெயர் என்ன? இந்த கிஷ்கிந்தாபுரியை பெருமையோடு பரிபாலித்து வரக்கூடிய இந்த நாட்டு மன்னருக்கு மனைவி என் பெயர் தாரா அல்லது தாரா என்று சொல்வார்கள். தாரா அல்லது தாரா என்று சொல்லுவார். ஆமா, தாரா தாரா என்று. ஆமா, பெயர் வைத்து பெருமையோடு. ஆமா, இந்த நாட்டு மன்னருடைய பெயர் என்ன? வாலிபண்டர். கணவர் பேரு மனைவி சொல்லக்கூடாதுமா. அதனாலதான் நாட்டு மன்னரை மணந்திருக்குன்னு சொன்னேன். இந்த நாட்டு மன்னரை மணந்து வளர்ந்து பெருமையோடு பேரும் புகழ் பெற்று. ஆமா, குறை என்பது இல்லாமல் இல்லாமல் முறையோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வாழ்ந்து கொண்டு வரீங்க. பக்தர்களுக்கேத்த பதிவிறதியா இருந்தாலும் எட்டாலும் கூடி வாழலாம். ஆமா, சற்றேமே நேருமாறாக போனா அதை போல் கணவர் மகக்குரிய தெரிந்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கருதி வாழ்ந்து பெருமை சேர்க்க வேண்டும். ஆமா, ஒரு பெண்ணாலே வீட்டுக்கு பெருமை. பெருமை அந்த பெருமையை என்னால் சேர்த்து கொண்டு கணவருக்கே கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கருதி வாழ வேண்டும் என்று சான்றோர்கள் வார்த்தையை என் சிறமிது கொண்டு பெருமையோடு நான் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இரவு சந்தோஷத்தில் பிறந்த ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். அவர் பெயர் என் கணவனுக்கு பிறகு மணிமுடியை சூட்டி ஆண்டு கொண்டு வரக்கூடிய என்னுடைய மகனுடைய பெயர் அந்த புறத்தில் இருந்த என்ன அரசு பேட்டி கதைத்தது எதற்காக?
இதை போல பொறுத்து யாருக்கும் வருமா? யாருக்குமே வராதுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உனக்கு பெண் கொடுத்தாரான்னு கேட்டாயமே. ஆமாங்க. என் மனைவி என்னையா குறிச்சல? எந்த ஒரு குறையும் இல்லைங்க. எந்த குறையும் இல்லை. தோரோ நீங்கள் என்று சொல்லக்கூடிய பலவித பெயர் படைத்த யார்? யார்? முருகப்பெருமான். அண்ணவர் இயன்றவர் யார்? எல்லாம் அல்ல, அண்ணாமலையாக விளங்கக்கூடிய சிவபெருமான். அந்த சிவனை பார்க்க அப்படி இருந்தாலும் ஏன் என்ன குறை வைத்து நீங்கள் பரமனை காண போறி என்னிடத்தில் பெருக வேண்டும்? அடியார்களாக போகிறேன் வரம். சிவனாக விலகக்கூடிய
அந்த பரம்பூர் இடத்தில் என்னதான் வர வாங்க போறீங்க? மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். உன் வார்த்தையை கேட்கலாம். எதற்காக வரம் பெற போகிறீங்க? என்ன வரம் பெற போகிறீங்க? தெளிவாக கூற வேண்டும் அல்லவா எடுத்தீர்கள். கிரகத்தை விட்டு வெளியேறுகிறார் என்றால் வீட்டில் உள்ள தாயோ தாரமோ அக்கா தங்கையோ எங்க போறீங்க எப்ப வரீங்கன்னு கேட்கணும். கேட்கணும், அது தெரிஞ்சுக்கணும். ஆமா, சில பேரு எங்க போற? ஆமா, எதுக்கு போற? போறியா? அதோட போற ஒருத்தர் அவ்வளவுதான். அது என்ன செய்யணும் தாய்மார்கள்? ஆமா, போயிட்டு வாங்க. வாங்க, போச சொம்மான கூடாது. ஆமா, ஜலம் கொடுக்கணும். ஜலம் கொடுக்கணும், வெறுவயத்தோட அனுப்பக்கூடாது. அது ஒரு தாய்மார்களுடைய மனைவியுடைய கட்டளை. கட்டளை. அதை போல என்னுடைய தாரமா விளக்கப்பட்டவள், நமக்கு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறோமே, எங்கே செல்கிறாய், என்ன வரம் பெற போகிறாய் என்று கேட்கிறாள். கேட்டக பதில் சொல்லணுங்க நம்ம. ஆமா, உங்கள் வார்த்தையும் மறுத்து மறுத்து நான் பேசுவதனால் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா பரமனுடைய தவம் என்பது இந்த உலகத்தில் யாரும் காட்சி கொடுக்காத தவறும் பேர்பட்ட தவம். அவரையே நீ காணும் பொருட்டாக போறனா ஏதாவது ஒரு குறை இருக்கணும். அந்த குறை அறிந்துதான் நீங்க போறீங்க. அதனால்தான் அடுத்தடுத்து சொன்னார். இவ்வுலகத்திலே இறப்பென்பது ஒன்று இருந்தால் பிறப்பொன்று, பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று. இன்றைய தினத்திலே எதை முன்னிட்டு இவ்விடத்திலே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? எதற்காக? நிலவளம், நீர்வளம், சகல வளமும் சாலமும் பொருந்திய இந்த மேநல்லூர் சொலைக்குடி கிராமத்திலே சீறு சிறப்போடு வாழ்ந்துண்டே அருமை ஐயா. ஐயா முனுசாமி, முனுசாமி ஐயா அவர்கள் பெருமையா பிறந்து பல மக்களிடத்திலே அன்பை பாராட்டி சதியும் பதியமாக வாழ்ந்து வந்தார். ஏதோ திரேகன் அணி சிவலோக பதி அடைய போகிறார். அடைய போகிறார். எதற்காக? பிறந்தவர் சொர்க்கத்தேற வேண்டும், சேர வேண்டும், மோட்சமடைய வேண்டும், மோட்சமடைய வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு கொண்டு அந்த முனுசாமி ஐயாவுடைய பிள்ளைகள் பெண்டுகள் அன்னவரை சார்ந்த அண்ணன் தம்பிமார்களும் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார். ஆமாங்க, மோட்சம் வேண்டும் என்று. மோட்சம் எத்தனை எத்தனை மோட்சம்? ஒன்று மோட்சம். என்னென்ன? ராமாயணம் எடுத்தால் எடுத்தால் இந்த வாலி மோட்சம், வாலியின் மோட்சம். புராணம் எடுத்தால் ஜலேந்திர மோட்சம், ஜலேந்திர மோட்சம். மகாபாரதம் எடுத்தால் கர்ணன் மோட்சம், கர்ணன் மோட்சம். இந்த மூன்று மோட்சத்திலே வாலி மோட்சம் நாடத்து வைத்தால் இந்த வாலிக்கு ஒரு சிறப்பு, சிறப்பு. அவள் இருப்பதோ பிறப்பு, பிறப்பு. இந்த வாலி மாண்டு விட்டால் மறு பிறவி கொடுக்கிறார் வரத்தின் பொருளாக, பொருளாக வாலிக்கு. ஆமா, ஸ்ரீ ராமபிரான் அந்த மோட்சத்தை பார்த்தோமானால் ஆனால் நம்முடைய தந்தை, நம்முடைய தமையன், தமையன்
மோட்சமடைவார் என்ற எண்ணத்தை கொண்டு முனுசாமி ஐயா பிள்ளைகளும் அண்ணவரை சார்ந்த அண்ணன் தம்பிமார்களும் இந்த நாடகத்தை வைத்திருக்கின்றார். இது முக்கிய கருத்தா நம்முடைய அருமை. ஆமாம், அண்ணன் துரேசன். ஆமா, அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த கிராமத்திலே நம்மை கொண்டு வந்து நாடகம் வைத்திருக்கின்றார். அதற்காக முனுசாமி ஐயா காலம் சென்றதினால் இறப்புக்காக அல்லவா? ஆமாம், அந்த இறப்பு, அந்த இறப்பு எனக்கு வரவே கூடாது. என்ன இறப்பு என்பதே வரக்கூடாது உங்களுக்கு? அந்த வரத்தை கேட்க போகிறேன். நாதா, நீங்கள் சொல்லது கவனித்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கு. பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று உலகில் உண்டு. அந்த இறப்பென்று வராத வரத்தை அதுதான் என்ன வர கேட்க போறீங்க? இப்போ மனிதர்கள் ஆகட்டும், 84 ஜீவராசிகள் ஆகட்டும், பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்கிறது. நீங்கள் இரவாத இருக்க வேண்டும் என்று வரம் கேட்க போறீங்க. இந்த உலகத்தில், உலகத்தில் ஆடவரா இருந்தாலும், உன்னை போற்ற பெண்பாளா இருந்தாலும், யார் என்னை எதிர்த்தால் சரி, எதிராளி பலத்திலிருந்து பாதி பலம், பாதி பலம் எனக்கு வந்து அடைய வேணும், அடைய வேண்டும். எதிராளி, எதிராளி நின்னா போதும், வேடா சண்டைக்குன்னா அவன் சரி பலம் எனக்கு வரணும். அப்படிப்பட்ட வரத்தை வாங்கினால் போகிறே சிவாணியிடம். சரிங்க, சென்று வாங்க. தெரியுமாச்சா, யாராயிருந்தாலும் எனக்கு என்ன வேண்டும்? எதிராளி பலத்திலிருந்து பேர்பாதி பலம், பாதி பலம் எனக்கு வந்து அடையணும். பெண்ணா இருந்தாலும், மானா இருந்தாலும், மிருகமா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, பேர்பாதி பலம் உன்னை எதிர்க்கிற பேர்பாதி பலம் உன்னை வந்து சார வேண்டும். அந்த வரத்தை பெற்றால் எனக்கு இறப்பு ஏற்படுமா? எப்படி ஏற்படும்? உனக்கு மாங்கல்யத்திற்கு இழவு ஏற்படுமா? வரக்கூடியவர் பலத்தில் இருந்து பேர்பாதி பலம் உன்னை சார்ந்து விட்டால் எதிர்க்கக்கூடியவருக்கு எப்படி பலம் இருக்கும்? அவரை நீ கொன்று விடலாமே. அந்த வரத்தை தான் ஆண்டவரிடம் கேட்க போகிறேன். ஆகட்டுங்க, போய் வரட்டுமா? சந்தோஷமா நாதா, நீங்கள் கைலாய மலைக்கு சென்று வரத்து பெற்று நாடு திரும்பும் போது எனக்கு ஒரு நினைவு பரிசு கொண்டு வாருங்கள். என்னடி பொருள்? எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் தான் ஆடவரை காண முடியும். சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அந்த ஆண்டவனை கண்டு ஆடவர் தான் இந்த உலகத்தில் ஆண்டவன் தவம் புரிந்து ஆண்டவனை காண முடியும். பெண்பால் காண முடியுமா? யாரும் காண முடியாது. சிவனடியாருக்கு சிவன் மரம் கொடுப்பார், இந்த வாலனுக்கு மரம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு உனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் இல்லைங்க, நீ ஒரு நினைவு பரிசு கொண்டு மனைவி சொல்ல மந்திரம் மறக்க மாட்டேன். தந்திரமாக எனக்கு ஒரு நினைவு பொருள் வேணுங்க. என் மனைவி நினைவு பொருள். ஆமா, என்ன பொருள்? பொறி உருண்டு வேணுங்க. பொறி உருண்டு? என்ன ஐயோ, நாங்க இப்படி சொல்லிட்டீங்களே. ஓ, இன்னொரு உருண்டை தெரியுமா? என்ன உருண்டைங்க அது? வண்டுருட்டாம் உருண்டை. ஆஹா, நல்லா இருக்குமாங்க? காசே கொடுக்க தேவை, காசே கொடுக்கணும். நீ போனா போது அதுவே உருண்டு உங்க ஆள்ல வரும். பசியா இருக்கும். நீ சாப்பிடு. ஆகட்டுங்க. Yeah.
அது பின்னே புதுரரை புலவர்களை போற்றும் கைலீஸ்வரரைய. சபையில் உள்ளவரை கைச்சிறை கொண்டாடி படித்தேன். நாரத மகாமணிவர் உரைத்த பிரகாரம் கிருஷ்ணந்திக்கு வந்துக்கிறோம் வந்திருக்கிறோம் இங்குதானே இருப்போம் வாரி. ஆமா அடே வாரி 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 மூக்க நக்கன பையா அடப்பு கட்ட பையா. நான் தான் இப்பதான் ஏறி வரி போய் வந்து சாப்பாட்டுல கை வச்சா இந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் வச்சேன் ஒரு பக்கம் மாவு ஒரு பக்கம் போய் புள்ளியரசி போட்டியா கம்மியாடி பையா. என்னங்க தாரான பேர் சொல்லி மூக்கல பையா தெரியாமல் என் கணவன் எங்கே போய்கிறான் என்று இருக்கின்றாயே. என் கணவரை கேட்டு என்ன பண்ண அவன் இருக்கிறானா இல்லையா? இங்க இல்ல சொல்ல முடியாது முடியாது. Thank you.
வடகரிபுரி பட்டாணி நீ சொல்லக்கூடாது. அவருடைய மனைவியை நான் மட்டும்தான் சொல்லுவேன். வாடி போடுன்னு கூப்பிடுறாரு. நான் எப்பேர் கொண்டவன் எப்பேர் பட்டவன் தெரியுமா? தெரியாது. நானா எப்படா போவாரு? காவல்காரா மகாராஜா
நம்ம சாமாஜம் தெரியாம பேசுங்கடா. வண்டியில போய் ஏறி பாருங்க, வண்டியில இந்த ரூட்லயே போவாருங்க. தெரியாது அவர் வீரம், நீரே தான். அவர் சிறுவதிலே சிங்கே குட்டி மகாராஜா சொல்றா சொல்றா, பாய்வதிலே புலிக்குட்டி, துள்ளி துள்ளி ஓடுவதிலே மான் குட்டி, பதுங்குவதிலே பூனை குட்டி. பூனை குட்டிங்க பதுங்குறதுல பதுங்குதல், ஆனா தொண்டத்துல கோத்த இவன் பண்ணி குட்டிமா. அம்மா யார் பண்ண சொல்லுவோ? ஒரு பெண்ணு வந்து ஆணுக்கு அடிமைங்க, கணவனுக்கு அடிமன் சொல்லலாம், அடிமன் சொல்லலாம். ஆனா வேற ஆள், அதாவது வேற மனிதன் வந்து கேட்டா, ஆமா அத கொண்டா பதில் சொல்லிடுங்க. மரியாதையா குடுங்க. அடக்கம் அடக்கம் ஒடுக்கம் ஒடுக்கம் அடக்கம் அவர்களை ஒழிக்கும். உன் மனைவி உன்னை மதிக்கிறாளே இல்லையா? எவ்வளவு மரியாதைங்க, எவ்வளவு மரியாதை. இங்க இருந்து நான் வீட்டுக்கு போனா வச்சுக்க, மாயப்படியில சொம்பு தண்ணி அப்படியே வச்சிருப்பான். ஆமாங்க, அவ்வளவு பணிவு, அவ்வளவு மரியாதைங்க. ஆமா வராரு, மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அந்த காரி முடிஞ்சு விட்டு, யாரு காரி முடிஞ்சு? அவன் காரி முடிஞ்சு முன்னு சொல்லு, நீ அடிக்கடி போ. அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. பையன் மனைவி உன்ன மதிக்கிறான். ஆமா உன் மதிக்கல போயினா, அப்ப யாரு போய? ஐயோ தகுமா? மனைவி மரியாதையா அடைக்க வேண்டும். ஏன் அப்படி கூப்பிடுறா? சித்தப்பா வச்சுக்கிறேன் நானு. சொல்லு
சந்தோஷம். ஒரு கட்டின மனைவி கூட ஒரு புருஷன் அடிக்க கூடாது, பேசக்கூடாது. ஆனா என்னை கட்டின ஒரு போல நீ கைத்திட்டு அடிக்கிற, ஆனா உனக்கு ஆண்டவன் பதில் சொல்வார். அது பிறகு இங்க இல்ல, எங்க போகிறோம்? என் கணவர் இருந்தால் சிரசை துண்டித்திருப்பார். யார் என்னோட சிரத்தியா? ஆமா, அப்படியே காக்கி சோ பறக்குது பாரு மசுகம். அந்த கொசுக்கு சமானு நீ. என் கணவர் வீரம் தெரியுமா, பலம் தெரியுமா? வீரமா? என் கணவர் கணவர் வீரத்தை பார்க்க தாண்டி வந்துக்கிறேன். எங்க இருக்கிறார் தெரியுமா? உனக்கு வீரம் இருந்தா, நீ தென்னிலங்க வேந்தனாக இருந்தா, 66 கோடி நாட்டத்திற்கு தலைவராக இருந்தா, நீ ஒரு மன்னனா இருந்தா, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. வீரம் அங்க நிஜமானா உனக்கு நான் அடிமடா கண்ணு. ஆமா.
வரம் வேண்டும் அவனுக்கு வரமதை தானடி. என் தாரத்தை விடுத்து பிற தாரத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது. அப்படி ஒருவேளை அவர் மீது ஆசைப்பட்டோ வாலிதானே, ஐந்து அறிவு உள்ளவன் தானே, இவனுக்கு தாய் தாரம் தங்கை தெரியாதென்று முறைத்தவர் இவன் என்று கூறுகிறாயோ? இல்லை இல்லை, வரத்தை பெற்ற நீ நலமோடு இருந்து இந்த வரத்தை காப்பாற்றுவாய் என்று நன்மையிலே உனக்கு வார்த்தை கூறினேன். ஆண்டவா, பிறர் தாரத்தை தாயன தங்கையன தமைக்கையன நினைக்கப்பட்டவன் இந்த வாலி, பிறர் மாதர் மீது மோக கொள்ள மாட்டேன். இருந்தாலும் நீ உரைத்த வண்ணம் பிறர் மாதர் மீது ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்படாமல் இருந்தால் சிறப்பு, சிறப்பு இல்லை என்றால் சிறப்பு. சரி, நன்மை நடக்கும் என்று பார்த்தேன். ஆண்டவா இப்படி கூறிவிட்டாய் அல்லவா, சென்று வாருங்கள். வாழ்வதற்கு வரம் கொடுத்தார் ஆண்டவன் என்று பார்த்தேன், ஆனால் இறப்பதற்கு வகை வைத்து விட்டார். சரி, இந்த வார்த்தை நமக்கு மனதிலே சந்தோஷமில்லை, மனமாறிவிட்டது. சரி, மனக்கவலை உள்ளவனுக்கு மது அருந்து தான் போக வேண்டும். மது அருந்து மனதில் உள்ள இந்த வறுமையை அகற்றி பிறகு நாடு போகலாம். தள்ளாடி நடப்பதை விட இது ஒரு பாறை தெரிகிறது. இந்த பாறை மீது உறங்கி பிறகு போகலாம். முனை தேடி வந்தால் இங்க ஒரு வானரம் சயந்து கொண்டிருக்கிறது. இரண்டு உருவமாக இருக்கிறது. முகமானது குரங்க முகம், உடலானது மனித உடல். இவன் தான் வாலியா இருக்குமா? சரி, எழுப்பி பார்க்கிறேன். மது அருந்து உறங்கியிருந்தால் எழுந்திரு என்ற வார்த்தை யாராயிருக்கலாம்?
யாரையா அழைத்தது, யாரையா குரல் கொடுத்தது? பாறை மீது உறங்கியிருக்கிறோம், எழுப்பணும் யாருன்னு தெரியவில்லையா? யாருங்க வாலி என்ற வார்த்தை அளித்ததோ? யாரையா கூப்பிட்டது? ஒருவருமே காணவில்லை. ஒருவேளை வீதி வழியாக போகக்கூடிய யார்? சிறுபாலர்கள். நம் உருவத்தை பார்த்து உறங்குதான் உறங்கியிருக்கின்றன என்று கல் எடுத்து வீசுவாங்க பிள்ளைங்க. அதுக்கு என்ன பிள்ளைங்களுக்கு செயல்? சின்ன புத்தியால சின்னவளா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் புத்தின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த புத்தி சிறப்பான புத்தியா இருக்கணும். சின்ன புத்தி இருக்கக்கூடாது. சிறியவங்களாக இருந்தாலும் பெரிய சொல் இருக்கணும், பெரிய வார்த்தை இருக்கணும். ஏம்மா அந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் என்ன பெருமையாக பேசுகிறான் பாருப்பா, பத்து பேர் மதிக்கிற அளவு பேசுகிறான் பாருப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட வார்த்தை இருக்கணும். அது இல்லை. கல் எடுத்து வீசிட்டு அந்த கல் எங்கே போய் விழும்? நரகத்தில் விழும். மறுபடியும் அந்த கல் எடுத்து என்ன ஆகும்? துர்நாத்தனா அடிக்கும். அதுல சேர்ந்து வையா உன என்ன அடிச்சிருக்கோம்? சரி யாரு யார் ராணி? தென்னிறங்க வேண்டாம் ராமேஸ்வரன். உறங்கிருக்கு இந்த வானனை எழுப்பியது யாரு? எழுப்பியவன் நான் தானடா. ஏன் உறக்கத்தை தெளித்தாய்? ஏய், உன் பலமா என் பலமா இருவரும் யுத்தம் பலமாடா? உமாக்கு எமக்கு பகையா? இல்லை. பங்காளியா, எதிராளியா, சத்ராதியா? ஏண்டா சமருக்கு வாடா நடிக்கிறேன்? சிவநிலத்திலே வரங்களை பெற்ற வல்ல நீயா? சக்தி படைத்தவன் வந்தால் என்னோட அமருக்கு, இல்லை என்றால் என் பாதத்திலே விழ வேண்டும். நீ இவன் கைலாயம் சேர்ந்து வரம் பெற்றிருக்கான். அந்த வரத்தோடு வாழ்ந்தா பரவாயில்ல. அந்த வரத்தின் பொருளை எதிராளியத்தில் காட்டணும். என்ன வந்து பார்த்து வாடாக சமரிச்சு இல்லை காலை விடான்ற? என் கால வேணா நீ அப்படியே Thank you.
உன்னை யமபுர சேர்த்து சிரத்தை வெட்டு வேண்டாம். யார் என்ன? ஆமாண்டா, என்னை வெட்ட முடியுமா? முடியும்டா. அப்பே கொண்டா வேலாயுத சக்தி வாய்ந்த. ஆமா, உனது வாராயத்தினாலே உன் சிரத்தை கொய்வு. அடி வெட்டி எடுத்து என்னை விட்டு சென்று எங்கே போய்விட்டது? சிவன் கொடுத்த வரம் 3.5 கோடி வரங்கள். அந்த வரமானது உன்னுடைய பலமானது யாரிடம் இருக்கிறது, எங்கே சென்றது, எங்கே அடைந்தது என்று உடலானது என்னால் நிற்க முடியவில்லை. மன்னா, என்னை விட்டுடுங்க ஐயா. அப்படியா செய்தது? தவறுதான் ஐயா. தன் பலம் எதிர்பலம் தெரிந்து சமருக்கு போகணும். மன்னித்தேன் உன்னை ரவணா. போடா, மறந்து விட்டேன் மனைவி சொன்ன வார்த்தையை. கைலாயத்திலே இருந்து வருகையிலே எனக்கு ஒரு நினைவு பொருள் வேணும் அதா என்று கூறினாள் என் மனைவி தாரா. வெறுமனச் சென்றால் மதிப்பாளா? மயக்கத்திலே மது போதையிலே மறந்து விட்டோம், என்ன பொருள் கொண்டு செல்வது? ஒரு சிரமுடைய மனிதரை பார்த்திருப்பார், எங்களை போன்ற உருவத்தை கண்டிருப்பார். இதை போல 10 சிரமுள்ள உருவத்தை பார்த்திருக்க மாட்டார், 20 கரமுள்ள ஒரு மனிதனை கண்டிருக்க மாட்டார். இவனே ஒரு பொம்மையாக கொண்டு போய் என் மனைவிடத்தை சேர்க்கிறேன். என் வாளால் இவனை கட்டி இழுத்து செல்கிறேன். Thank you.
மனைவியை தேடி சென்ற என் கணவர் உன்னை வரக்காச்சு. நான் என்ன செய்வேன் இறைவா? பரம்பொருளை நான் என்ன செய்வேன்? வரம்பெற்று வந்து விட்டீர் அல்லவா? மகிழ்ச்சி என்பது யாதொரு குறையும் இல்லை கண்ணு. கயிலை நாடினேன், ஆண்டவனை துதித்தேன், அவதரித்தார், அடியேன் கேட்ட வரத்தையும் கொடுத்தார். நான் கேட்ட நினைவு பரிசு மறக்க மாட்டேன். கொண்டு வர மனைவி சொல்ல மந்திரம் தந்திரமாக ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறேன், காண்பிக்கிறேன். பயப்படாத, சாதாரண பொருள் அல்ல, இந்த உலகிலே கிடைக்காத பொருளும் கொண்டிருக்கும். தகுதி இல்லாதவன். நீங்கள் கைலாயமலைக்கு சென்று முகூர்த்த நாழிகைக்குள் நம் நாட்டுக்கு வந்தான். வந்து உன் கணவன் எங்கே என்று என்னை அடியாடி என்று அடித்தான். ஒரு பெண் என்று வாரவில்லை, ஒரு மன்னன் மனைவி என்று நினைக்கவில்லை. அவன் வாடி போடி என்று கற்பழிக்க மனைவி துணிந்து விட்டான். நம் நாட்டை அடைந்து வீட்டை தேடி உன்னை நான் எங்கே என்று கேட்க, நான் கைலாய சென்றிருப்பதாக நீ உரைக்க, உன்னோட வார்த்தையை கேட்டுதான் கைலை நாடி வந்தானா இந்த காமாட்சி? என்னை அடி அடி என்று அடித்தான். நீ எங்கே என்று கேட்டு என் மண்ணில் பொருளை வைத்தான். பாடி போடி என்று பேசினான். அடுத்தவன் மனைவியை நீ கைத்தீண்டி அடிப்பது ஒரு அரசனுக்கு தகுதியாடா? ஏ தரங்கட்டவனே, எங்கே என்று கேட்டேன்? நான் மன்னா அடித்திருக்கிறாயே, நியாயமா? இல்லை ஐயா. அப்படி அவன் என்னை உங்களால் வல்ல வென்றிருக்க முடியாது. ஏதாவது பேசலாம் நினைக்கிறேன். என் கணவரை போல ஒரு நாட்டு மன்னனி, 66 கோடி ராட்சசருக்கு தலைவன், மன்னருடைய மதிப்பையே கருத்துக்கணும். மானம் கட்டவன். நான் உன்னை கைத்துட்டு அடிச்சா உனக்கு மரியாதை இருக்குமா? ஐயோ, வீரத்தை பாத்தியா? நான் என்ன சொன்னேன்? என் கணவருக்கு மசுகம் என்ற நீ கொசுக்கு சமானம். சிவன் கொடுத்த வரம் இருந்தா இந்த தரங்கட்டவ தரன் இருக்கப்படாது. என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ சிரசை கொடுத்துருங்க. இதுதானு அவனுக்கு தண்டனை. அபாயமையா, அபாயமையா, ஆஜா.
மன்னா, என்னை கொந்து விட்டால் என் மனைவி மண்டோதரி மாங்கல்யம் இழந்து உதவி கொடுத்தவர் இருப்பாளே, அப்பேர் கொண்டே கயிறுக்கு ஆளாக வேண்டுமா நீங்கள்? தாரா, ராவணன் உரைத்த வார்த்தையை பார்த்தாயா? கேட்டுக்கொண்டிருந்தேன், உன் கரத்தால் மாண்டு விட்டால் அவள் அவன் மனைவி மண்டோதரி மாங்கல்யம் இழந்து விடுவார்களா? அவ உன்னை தங்கன்னு சொன்னான். ஆமா, அவ தங்க என்று உரைத்தான் உன்னை என்றால் அவன் மனைவி விதவியாக்க இந்த அண்ணன் பார்க்கலாமா? பார்க்க கூடாது, அவன் தான் தரங்கட்ட தினமா நடக்கிற அண்ணன். நம்ம அப்படி நடக்க கூடாது. வரம்பெற்று ஒரு வாழ்க்கை கெடுப்பது ஒரு நியாயம் இல்லைங்க. வீரனை கழக தவறுதாங்க. ஏய் ராவணா, நீ பதங்கி வருவதும் அடங்கி வருவதும் எப்படி இருக்கிறது? செம்பரி ஆட்டை கண்டு சிங்கமானது சென்று ஒரு புதருக்குள் நுழைந்ததாம். அத்தன்மையா இருக்கிறது உன்னுடைய நான் தன்மை. நீ ஒரு சிங்கமாக, நான் ஒரு ஆடாக இருக்க நீ என்னை பணிந்தது பாவனை அப்படி இருக்கிறது. மன்னித்தேன். யாருக்காக? உன் மனைவி மாங்கல்யத்துக்காக, பூவு பொட்டுக்காக உன்னை உயிரோடு வர்றேன். இத்தன்மை போல் அடுத்த பெண் நீ தொந்தரவு செய்யாத, நாடு ஓடி போறங்க. தங்கன்னு சொன்ன பாரு, மன்னித்துடு தங்கான்னு கேட்டுக்கிட்டு போ. தங்கா கேட்கலாம். என் கணவரிடத்தினில் பத்தாவது பதிவிறுதியாக நான் கூடி வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நீ செய்தது தவறு. என் கணவரை போல் நீ ஒரு மன்னன், அதனால நீ மன்னிப்பு கேட்கத்தால போய் நேர்ப்போ. போயிட்டுமா? என்றால் பதிவிரதனா யாரு? உலகில் ஐந்து பெண்கள் யாரு? நீ ஒருவள், சந்திரனே ராவணன், அவன் மனைவி மண்டோதரன், சீதை, அகலிகை என்று சொல்லக்கூடியவதா பதிவிரதையா? ஆமாங்க. அப்படிப்பட்ட பதிவிரதனுடைய மாங்கல்யத்தை பறித்தால் பாபம். சென்று விட்டான் ரெடி மகன், எதிர்பார்த்து கொண்டிருக்க புறப்படுவாங்களாம். சொல்லுங்க.
Thank you.
நாட்டுக்கு நாட்டுக்கு போகலாமா? போகலாம். ஆகட்டா, அப்படி ஆகட்டும். எனக்கு பயமாக்குது. போய் நாமதேயம் அவனுக்கு நீ தாயாதியுடைய என்னிடத்தில் வீணாக வந்தான் சமருக்கு சமருக்கு அடித்து பாதத்திலே பணிந்தான், ஓடிவிட்டான். நீ சென்று விடு. நான் போக மாட்டேன், உன்னை கொண்டுத்தான் போவேன். நான் உன்னை கொண்டுத்தான் போவேன். ராவணன் என் காலில் விழ வேண்டுமென உரைத்தான். நீ என்னை கொல்ல வந்து விட்டாயா? அரவாய், ராவணனை பிடித்த சனியன் உன்னையும் தொட்டி விட்டதா? பார்க்கலாம். பற்கால் உதிர அடிப்பண்டா. என்னடா இது? ஒரே வாழ விட்டாண்டாவா? எப்பொழுது என்னை கொல்ல வேணும் என்று துணிந்தாயோ? இதோ என் போல் துடிக்கிறது. பார்க்கலாம் உன் ஊட்டியை. பார்க்க போது அடக்கோ இது பாரா.
உள்ளத்தை என் மட்பாலினால் வெட்டினேன். அவன் உடல் இதோ மலை போல் சாய்ந்தது. அவன் சிரமோ ஆகாய மார்க்கமாக போகிறது. என்ன ஆச்சரியம், ஏதோ சூழ்ச்சி மர்மம் இருக்கிறது. இவன் உடல் இங்கே இருக்கட்டும், அவன் சிரம் அது ஆகாயமாக போகிறது. அது எங்க போகுது?